ज्ञानांजन चला गया सत्सरं मिलितं येन तस्मै श्री गुरुवे नमः। नमः ओम विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमदे भक्ति वेदांत स्वामी दिनामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषा प्रदेशदारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासदि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे கிருஷ்ணா அனைத்து பக்தர்களுக்கும் இனிமையான மாலை வணக்கம். இந்த சத்சங்க வகுப்புல வந்து கலந்துக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்று ஸ்ரீமத் சைத்தன்ய பாகவதம் ஸ்ரீ சைத்தன்ய பாகவதத்துடைய ஆதி ஸ்கந்தத்துடைய கடைசி அத்தியாயம். குருவோடைய அருளாலும் பூர்வாச்சாரியருடைய ஆசீர்வாதத்தினாலும் நம்ம சைத்தன்ய பாகவதத்துடைய முதல் பாகமான ஆதி ஸ்கந்தம் 17 அத்தியாயங்கள் நிறைவடைகிறது. இது 17வது அத்தியாயம். ஓகே, இந்த அத்தியாயத்துல ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கயா யாத்திரை செல்வதை குறித்து வர்ணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அத்தியாயம். ஸோ இந்த அத்தியாயத்தை நம் காண்பதற்கு முன்பாக சைதன்ய மகாபிரபு வந்து கயை செல்ல லீலைக்கு முன்பாக நேற்றைய ஒரு சத்சங்கம், நேற்றைய வகுப்பினுடைய தொடர்ச்சி, ஒரு 2-3 லீலைகள் வந்து நேற்று வந்து நம்ம நேரம் அவகாசம் பத்தாம போட்டதுனால நம்ம பார்க்க முடியல. ஹரிதாஸ் தாக்கூரின் தெய்வீகமான குணங்கள், ராமாச்சாரி ஹரிதாஸ் தாக்கூர் பணிவு, எளிமை, தூய்மை, தவம், கருணை, அனைத்து குணமும் தெய்வீகமா நிரங்கப்பட்ட ஒரு பெரும் ஆச்சாரி ஹரிதாஸ் தாக்கூர். அப்ப ஹரிதாஸ் தாக்கூரருடைய மகாத்மியம் 16, இதுக்கு முந்தைய அத்தியாயம் 16வது அத்தியாயத்துல ஹரிதாஸ் தாக்கூருடைய மகாத்மியம், அதுல வந்து எப்படி அந்த முசல்மானுடைய பொறாமை, காஜி வந்து ஹரிதாஸ் தாக்கூர் மேல் பொறாமை கொண்டு முசல்மான் ராஜாட்ட வந்து புகார் செஞ்சு அவரை வந்து 22 மார்க்கெட் பிளேஸ்ல கடைவீதி தெருக்கல்ல வைத்து சவுக்கால் அடிச்சார். ஆனா ஹரிதாஸ் தாக்கூர் எந்த ஒரு வேஷமோ கோபமோ அவங்க மேல ஏற்படல. ஹரிதாஸ் தாக்கூர் அவங்க சபிக்கவில்லை, அவங்க மேல கோபப்படல, மாறாக ஹரிதாஸ் தாக்கூர் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்தார் பகவான் இடத்துல. பகவானே இவங்களை தண்டித்து விடாதீர்கள் என்று அவங்களுக்காக மன்றாடி பிரார்த்தனை செய்தார் ஹரிதாஸ் தாக்கூர். அப்படி 22 மார்க்கெட் பிளேஸ்லையும் அடித்தும் அவருக்கு ஒன்றுமாகாம அவர் சிரித்துக் கொண்டே நாமம் ஜபித்துக் கொண்டிருந்தார். அப்ப இந்த காவலாளிகள் எல்லாம் ஹரிதாஸ் அவர் பாதங்களை விழுந்து பிரார்த்தனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து இறந்து போகலைன்னா காஜி வந்து எங்களை கொண்டுடுவாரு அப்படின்னு பிரார்த்தனை செய்யும் ஹரிதாஸ் தாக்கூர் கண்களை மூடி அமர்ந்து கொண்டு சமாதி நிலை எழுதினார். சமாதி நிலை எழுத உடனே அவர் தூக்க கூட முடியல. அவங்க என் மகாபிரபு அவர் சரீரத்தில் நித்தியமாக வாசம் செய்து கொண்டிருக்கார். பின் ஒரு வழியா ஹரிதாஸ் தாக்கூர் வந்து தூக்கி கொண்டு கங்கையில போட்டார். அப்ப ஹரிதாஸ் தாக்கூர் ஒளிந்தார் என்று எல்லோரும் பெருமிதம் கொண்டிருந்தார்கள், நாத்திகர்களும் பொறாமைக்காரர்களும். ஆனா திரும்பி அதே தெருவுல ஹரிதாஸ் தாக்கூர் நாமம் ஜபித்து வந்தார். அப்பொழுது அவருடைய தூய்மை, ஹரிதாஸ் அவருடைய தூய்மையும் அவருடைய தெய்வீகமான குணங்களும் அவர் பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு உண்மையான சாது என்பதை அறிந்து கொண்டு அனைத்து முகலாயர்களும் நாத்திகர்களும் பொறாமைக்காரர்களும் எல்லோரும் ஹரிதாஸ் தாக்கூர் திருப்பாதங்களை விழுந்து பிரார்த்திச்சாங்க. அப்போ அந்த முகலாய ராஜா சொல்றாரு ஹரிதாஸ் தாக்கூர்கிட்ட ரொம்ப அற்புதமான பிரார்த்தனை. முகலாய ராஜா சொல்றாரு தாக்கூரரே, நாங்க வந்து உங்க மகிமை அறியாமல் பெரும் குற்றம் செய்து விட்டோம். நீங்கள் எல்லோருக்கும் சமமானவர். நாங்க எவ்வளவு குற்றம் செய்திருந்தாலும் எங்கள் மேல் தாங்கள் வேஷம் கொள்ளவே இல்லை, கோவைப்படவே இல்லை, கோவப்படவே இல்லை. அதிலிருந்து நாங்கள் அறிந்து கொண்டோம், நீங்கள் ஒரு தூய்மையான சாது, களங்கமில்லா உத்தமமான பக்தர். உங்களுக்கு வந்து நண்பன் எதிரி ரெண்டு பேரும் சமம்தான். உங்களுக்கு வந்து நண்பனும் சரி எதிரியும் சரி ரெண்டு பேருமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி ஹரிதாஸ் தாக்கூர் புகழை பாடுறாரு. நீங்க தான் உண்மையான சாது, உங்களை போல ஒரு தூய்மையான சாதுவை காண்பது மிக அரிதானது. நீங்க எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் நாம ஜபிக்கலாம், எங்க வேணாலும் தங்கலாம், ஒருபோதும் நாங்கள் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டோம், மாறாக நாங்கள் செய்த குற்றத்துக்கு எங்களை மன்னித்து விடுங்கள் என்று பிரார்த்தனை செய்தார். அப்போ ஹரிதாஸ் தாக்கூருடைய சரித்திரம் நமக்கு அற்புதமான ஒரு பாடம் கற்பிச்சு. ஒரு வைஷ்ணவர் எப்படி இருக்கணும்,
எந்த மாதிரி பக்தன் கிருஷ்ணருக்கு பிரியமானவர். பகவத்கீதை 12வது அத்தியாயத்துல கிட்டத்தட்ட ஒரு 8-9 ஸ்லோகத்துல பகவான் சொல்றாரு எந்த மாதிரி பக்தர் அவருக்கு பிரியமானவர். சமச்சத்ரு ச மித்ரே ச ததாமானாபமானயோ சீதோஷண சுக துக்கேஷு சமசங்க விவர்ஜிதஹ துள்ளி நிந்தாஸ்து தீர்மௌனி சந்துஷ்டோ ஏன கேனசித் அனிகேதஸ்திரமதித் பக்திமான்யோ ப்ரியோ நரஹ. சமச்சத்ரு ச மித்ரே ச, ஒரு பக்தனுக்கு என்னைக்குமே நண்பன் எதிரி ரெண்டு பேரும் ஒரே மாதிரிதான் காப்பாற்றும். இந்த பக்தர் எனக்கு பிடிக்கும், அவரை பிடிக்காது, நான் இவரு கூட சேவை பண்ணுவேன், அவரு கூட சேவை பண்ண மாட்டேன், இவர் எனக்கு வேண்டியவர், இவர் எனக்கு வேண்டாதவர் அப்படிங்கிறது ஒரு பக்தனுடைய அழகு அல்ல. ஒரு தூய்மையான பக்தர் என்றைக்குமே எதிரியானாலும் அவருக்கு எதிரியே கிடையாது. ஒரு பக்தன் யாரையுமே எதிரியா காண்பது கிடையாது. அப்படி யாராவது அந்த பக்தனை எதிரியா கண்டாலும் அவரை நண்பனாகவே பாவிக்கின்றார். ஒரு சுத்த பக்தன், ஒரு தூய்மையான பக்தனுக்கு நண்பன் எதிரி ரெண்டு பேரும் ஒண்ணுதான். சமச்சத்ரு ச மித்ரேச்ச, சத்ருனா எதிரி, மித்ருனா நண்பன். ரெண்டு பேரும் ஈக்குவலா, ரெண்டு பேர்த்தையும் சமமா நடத்துவார், ரெண்டு பேர்த்தையும் சமமா பழகுவார். சமச்சத்ரு ச மித்ரேச்ச ததா மான அபமானயோ, மானம் அவமானம் ரெண்டும் ஒண்ணுதான். ததா மானாபமானயோ சீதோஷ்ண சுகம், சீதா உஷ்ணா குளிர் நெருப்பு, குளிர் வெப்பம் ரெண்டும் ஒன்றுதான். சீதோஷ்ண சுக துக்கேஷு, அப்ப குளிர் வெப்பம், குளிரையும் வெப்பத்தையும் எப்படி ஒருவர் சகித்துக் கொள்கிறாரோ அது போல ஒரு சுத்த பக்தர் சுக துக்கம் ரெண்டையும் பொறுத்துக் கொள்றார். சீதோஷ்ண சுக துக்கேஷு சம சங்க விவர்ஜிதக, பக்தர் இல்லாத சங்கத்தை அறவே தவிர்த்து விடுகிறார், பக்தர் சங்கத்திலே வாசம் செய்கிறார். சம சங்க விவர்ஜித துல்யரிந்தா சுதீர் மௌனி, அவர் முன்னாடி வந்து அவர் புகழ்வாங்க, பிரபு உங்களை மாதிரி யாரு இல்ல, ஆச்சா மோச்ச என்ன புகழ்ந்தாலும் அதில் பயங்க மாட்டார். துள்ளி நிந்தா ஸ்துதிர் மௌனி, அது நிந்தனை பண்ணாலும் சரி, முன்னாடி வந்து முகஸ்துதி பண்ணாலும் சரி, பின்னாடி போய் நிந்தனை செய்தாலும் சரி, ரெண்டுக்கும் அவர் பொருள் பாதிக்கிறது இல்ல. துள்ளி நிந்தா சந்துஷ்டா, எப்போதும் திருப்தி விட்டுருக்கார். சந்துஷ்டா ஸ்திரமதி, உறுதியான மனதோடு, ஸ்திரமதி உறுதியான மனதோடு பக்தியோடு செய்யறாங்க. அனிக்கேன ஸ்திரமதி யோமத் பக்த சமய பிரியா, அந்த பக்தன் எனக்கு மிகவும் பிரியமான. அப்ப இந்த ஸ்லோகத்துக்கு முற்றிலும் பொருத்தமானவர் ஆச்சாரியர் நாம் ஆச்சாரிய ஹரிதாஸ் தாக்கூர். அப்ப அந்த முகலாயர் மணி ஹரிதாஸ் தாக்கூரை புகழ்ந்து பாடினார். அற்புதமான வார்த்தைகளால் பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த முகலாயர்களெல்லாம் தன் கருணை கண்கள், தன்னுடைய கருணை கடாட்சம், கருணையான பார்வையால் தன்னுடைய கருணையை அவர்களுக்கு செலுத்தி விட்டு ஹரிதாஸ் தாக்கூர் அங்கிருந்து தன்னுடைய பிரயாணத்தை தொடர்ந்தார். அப்படி பிரயாணத்தை தொடர்ந்து பல்வேறு கிராமங்கள் அவர் வந்து பிரயாணம் செய்கிறார். அப்ப கங்கை கரையில ஒரு கிராமத்துல வந்து தங்கியிருக்கார். அப்ப அங்க உள்ள பிராமணர்கள் எல்லாம் ஹரிதாஸ் தாக்கூர் பிரார்த்தனை பண்றாங்க, பிரபு உங்களுக்கு போய் இப்படி நடந்து விட்டதே, தாங்கள் பவித்திரமான பக்தர் அல்லவா, உங்களுக்கு இப்படி நடக்கலாமா, இது எங்களால் தாங்கிக் கொள்ள முடியும். அழுகிறார் பிராமணர்கள் பக்தர் எல்லாம் ஹரிதாஸ் தாக்கூரை வந்து 22 மார்க்கெட் பிளேஸ்ல 22 கடை வீதிகளை வந்து சவுக்கால் அடிக்கப்பட்ட போது ஒவ்வொரு பக்தர்களும் பிராமணர்களும் ஹிருதயம் வலிக்க பிரார்த்தனை செய்தார்கள், தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்ப ஹரிதாஸ் தாக்கூரை சந்திச்ச போது அவங்க பிரார்த்திக்கிறாங்க, பிரபு உங்களுக்கு இப்படி நடந்து விட்டது எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்படின்னு அழறாங்க. அப்ப ஹரிதாஸ் தாக்கூரை சொன்னாரு, இது எல்லாம் நான் வந்து அந்த முகலாயர்கள்ட்ட இருந்து பகவானுடைய பகவானையும் அவர் நாமத்தை பற்றிய குற்றங்களை என்ன செவி கொடுத்து கேட்டேன், அந்த குற்றங்களை நான் செவி கொடுத்து கேட்டதுனாலதான் எனக்கு இந்த தண்டனை, பகவான் இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. ரொம்ப பணிவு, பணிவுனால ஹரிதாஸ் தாக்கூர் இப்படி சொல்றாரு. என்ன சொன்னாரு, பகவானையும் பகவான் நாமத்தையும் அவதூறு பேசியதை நான் என் காது கொடுத்து கேட்டதுனால எனக்கு இப்படி ஒரு தண்டனையை பகவான் கொடுத்து விட்டார். ஆனா உண்மையில ஹரிதாஸ் தாக்கூரா அப்பேற்பட்ட நபர் அல்ல, அவர் தன்னை உணர்ந்த ஆன்மா. ஆனா என்ன சொல்றாரு, அந்த லீலை மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், இந்த இதுல வந்து நமக்கு என்ன பாடம் கத்துக்கிறோம், ஒருபோதும் நம்ம பகவானையும் பகவத் பக்தர்களையும் பகவான் நாமத்தையும் யாராவது அவதூறு பேசுகிறார்கள், பழித்து கூறுகிறார்னா காதை பொத்திட்டு அங்கிருந்து ஓடிடும். ஒருபோதும் செவி கொடுத்து கேட்கக்கூடாது. பகவானை இகழ்வதும் பகவத் பக்தர்களை இகழ்வதும் அபராதங்கள் புரிவது, குற்றங்கள் செய்வது, அவர்களை பரிகாசம் செய்வது ஒருபோதும் காது கொடுத்து கேட்கக்கூடாது. ஹரிதாஸ் சொன்னார், நான் கேட்டு விட்டேன், அதனால தான் எனக்கு இப்படி ஒரு தண்டனை. பக்தர்கள்லாம் ஹரிதாஸ் அவருடைய பாதங்களை பற்றி கொண்டு கண்ணீர் விட்டு
ஹரிதாஸ் தாக்கூர் அவங்கள சமாதானப்படுத்தி நீங்க நாமம் ஜபிங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கை கரையில ஒரு ஒரு குகை, சின்னதா ஒரு குகை, அந்த குகைக்குள்ள போய் அமர்ந்துகிட்டார். அந்த குகையில அமர்ந்து கொண்டு அவருடைய தினசரி சாதனா ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் 3 லட்சம் நாமங்கள் சதா இடைவிடாம ஜபித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப வந்து ஹரிதாசாவுடைய சங்கத்தை வேண்டி அவற்றிருந்து நாமத்துடைய மகிமைகளை கேட்கணும். அந்த மாதிரி ஒரு சுத்த பக்தருடைய சங்கம், அவருடைய தூய்மை, அவருடைய கருணை, அவருடைய பணிவு, அவருடைய எளிமை, அப்பேற்பட்ட ஒரு பெரும் பக்தருடைய சங்கத்தை வேண்டி பல்வேறு வைஷ்ணவர்கள் பிராமணர்கள் ஹரிதாஸ் தாக்கூரை சந்திக்க வருவாங்க. குகையில வந்து ஹரிதாஸ் தாக்கூர் தங்கி பிரேயர் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பக்தர்கள் பிராமணர்களும் அவர் சந்திக்க வருவாங்க. அப்ப என்ன ஒரு லீலை நடந்தது என்றால், அந்த குகையில ஒரு பெரிய விஷப்பாம்பு, பிரம்மாண்டமான ஒரு விஷப்பாம்பு, மலைப்பாம்பு மாதிரி ஒரு அரக்கோட்டா போல பெரிய விஷப்பாம்பு, அந்த விஷப்பாம்பு அந்த குகையில இருக்கு. ஆனா ஹரிதாஸ் தாக்கூர் அதை மைண்ட் பண்ணவே இல்லை, அது அது அதை பத்தி நினைக்கவே இல்லை. அது பாட்டுக்கு பாம்பு அது இடத்துல இருக்கு, ஹரிதாஸ் தாக்கூர் பண்ண அவர் சாட்டிங் போயிட்டு இருக்காரு. ஹரிதாஸ் தாக்கூரா தன்னை உணர்ந்த ஆன்மா, அவர் எந்த ஜீவன் மேலேயும் தேசம் கொள்றது இல்ல, எந்த ஜீவனையும் வெறுக்கவும் இல்ல, எந்த ஜீவன் மேலேயும் தேசம் கொள்ளவும் இல்ல. ஆனா பாம்பு அப்பேற்பட்ட ஒரு மிருகம் அல்ல, பாம்புக்கு வந்து பொறாமை குணம் உண்டு. பாம்பு வந்து பார்த்தோம்னா எப்பவுமே தனித்திருக்கும், சீக்கிரமா வந்து அடுத்தவங்களை வந்து துன்புறுத்தக்கூடிய ஒரு மிருகம், கொத்திடும் டப்பு உயிரே போயிடும். விஷத்தன்மை உள்ளது, விஷ ஜந்து, எந்த இடத்துலயும் நம்ம பார்க்க முடியாது. பாம்புகள் வந்து கூட்டம் கூட்டமா வர்றது, மற்ற விலங்குகள்லாம் கூட்டம் கூட்டமா வரும், மாடு ஆடு செம்மறி ஆடு கோழி வாத்து மனுஷங்க எல்லாரும் கூட்டம் கூட்டமா இருக்கும். ஆனா பாம்பு மட்டும் தனியாவே வாழும், தனியா வரும், தனியா போகும், கூட்டமெல்லாம் சேர்த்துட்டு வராரு. அம்மா பாம்பு அப்பா பாம்பு கொட்டி குட்டி பாம்பு எல்லாம் சேர்த்துட்டு வராரு, தனியா தான் வரும். அப்போ இந்த பாம்பு அந்த குகையில வாழ்ந்து கொண்டிருந்தது. ஹரிதாஸ் தாக்கூர் அங்கிருந்து நாமம் ஜபிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் அதனால டிஸ்டர்ப் ஆகவே இல்லை. ஐயோ இந்த குகையில பாம்பு இருக்கே, அதை அடிச்சு போட்டலாமா, இல்ல அதை மட்டும் நம்ம போயிடலாமா, எந்த ஒரு சஞ்சலம் இல்லை அவருக்கு, சஞ்சலம் கிடையாது. அதனால அவர் பாதி படையில அது பாட்டுக்கு அது வாழுது, நான் பாட்டுக்கு யான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அவர் பாட்டுக்கு நாமம் ஜபிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா ஹரிதாஸ் தாக்கூரை பார்க்க வர்றவங்களுக்கு எல்லாம் பயம், வைஷ்ணவர்கள் பிராமணர்கள் எல்லாம் ஹரிதாஸ் தாக்கூரை சந்திக்க வர்றாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த பாம்பை கட்டா பயம், பயங்கரமான விஷத்தன்மை நச்சு காற்றும் அந்த ரூபத்தை பார்த்தா பயந்து நடக்கும். ஏற்பட்ட பிரம்மாண்டமான ஒரு பெரிய சர்ப்பம் பாம்பு, இவங்கெல்லாம் பயந்துகிட்டாங்க. அப்போ ஒரு நாள் ஹரிதாஸ் தாக்கூர சொன்னாங்க, ஹரிதாஸ் தாக்கூரே நீங்க இங்க இருக்க வேண்டாம், நீங்க இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு வாங்க, இங்க இந்த பாம்பு இருக்கு, இது ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப நச்சுத்தன்மை விஷத்தன்மை உள்ளது, இதனால இந்த இடம் வேண்டாம், நமக்கு இந்த குகையில நீங்க இருக்காதீங்க, அந்த விஷப்பாம்பு இருக்கிற இடத்துல நீங்க இருக்க வேண்டாம், தயவுசெய்து இந்த இடத்த நீங்க மாத்திக்கங்க. அது மட்டும் இல்ல, எங்களுக்கெல்லாம் இங்க வந்து போறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு, உங்களுடைய சங்கத்தை எடுத்துக்கிறதுக்கும் உங்களோட உங்களை பார்க்கணும், உங்களோட நாம ஜபிக்கணும், உங்களுக்கு நாமத்துடைய மகிமைகளை கேட்கணும் ரொம்ப ஆவலா இருக்கும், ஆனா இந்த பாம்பு நினைக்கவே எங்களுக்கு பயமா இருக்கு, தயவு செய்து எங்களுடைய பணிவான வேண்டுகோள், தாழ்மையான வேண்டுகோள், நீங்க இந்த இடத்த விட்டு மாறித்தான் ஆகணும். ஹரிதாஸ் தாக்கூருக்கு ஒன்றும் சஞ்சலமோ வருத்தமோ கவலையோ பயமோ இல்லை. ஆனா இந்த மாதிரி பக்தர்கள் வந்து பிரார்த்தனை செய்யும் போது ஹரிதாஸ் தாக்கூர் முடிவு செய்தார், சரி நீங்க எல்லாரும் கேட்டுக்கிறதுனால நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன், அந்த பாம்பே இங்க இருந்துட்டு போடுறேன், பாம்பு இங்க இருக்கு அதே இருந்துட்டு போகட்டும், நான் இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் ப்ரேயர் பண்ணலாம், நாளைக்கு நான் மாறிடுறேன். அப்போ ஒரு அற்புதம் நாளில் நிகழ்ந்தது, எல்லா பக்தரும் கீர்த்தனம் செய்து கொண்டிருந்தாரு, ஹரிதாஸ் தாக்கூர் கூட சேர்ந்து நாமும் ஜபித்து கீர்த்தனம் செய்யும் போது அந்த பாம்பு அப்படியே வெளியே வந்து எல்லா பக்தர்களும் பயத்துல நடுங்கினாங்க. பெரிய பாம்பு, பல்வேறு கலர் அந்த பாம்போட உடல்ல, நிறைய கலர், மஞ்சள் கலரு பச்சை கலரு வரி வரியா, இதை கண்டு பக்தர்கள் ஒரு பக்கம் அவங்களுக்கு பயம், இன்னொரு பக்கம் உடம்பெல்லாம் நடுங்கு. ஆனாலும் ஹரிநாமத்தை சொத்தையோட பாடிக்கிட்டு இருக்காங்க. நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண நாள்ல ஜபம் செய்யும் போது ஏதோ அப்படி பண்ணுவோம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா தூங்கி தூங்கி பண்ணிடுவோம். ஆனா ஏதாவது நம்ம வாழ்க்கையில நடக்கணும், ஏதாவது நம்ம பிரார்த்தனை செய்யறது நடக்கணும் அப்படின்னா ரொம்ப சிரத்தையோட பண்ணுவோம். ஏதாவது உடம்பு சரியா சரியில்லை, இல்லை ஏதாவது பிரார்த்தனையை முன் வச்சு அது நடக்கணும்னா ரொம்ப தீவிரமா பண்ணுவோம். ஜபம் வந்து அன்னைக்கு பார்த்தோம் அப்படி தலையெல்லாம் ஆட்டி உளுந்து உளுந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப ஆபத்து காலம் வரும்போது தேவை வரும்போது நம்ம ஜபம் வேற மாதிரி இருக்கு. ஆபத்து காலம் வரும்போது தேவை வரும்போது வேற மாதிரி ஜபம், சாதாரணப்பட்ட நாள்ல வேற மாதிரி ஜபம். ஆனா ஹரிதாஸ் தாக்கூர் ஒரே ஜபம் தான், நல்ல தெளிவான உச்சாடனம், அழகான நாமஜபம், அது அப்படியே சீராக பிரார்த்தனை செய்வார்.
அது எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு காலத்திலும் ஒரு கிளர்ச்சி அடைந்ததே இல்லை. இதுதான் பக்குவமான பக்தருக்கும் நமக்குள்ள வித்தியாசம். அப்ப ஹரிதாஸ் தாக்கூரோட அடிச்சோட்டை பின்பற்றி நாமும் நாமத்துல கவனம் செலுத்தி ஜபித்து கொண்டே இருக்குமானால் நாமும் படிப்படியாக பக்குவமான நிலைக்கும். ஹரிதாஸ் தாக்கூர் அளவுக்கு பக்குவம் அடைய முடியாது. ஒரு கடுகளவு அவருடைய பக்குவத்துல ஒரு கடுகளவு நாம் அடைந்தாலும் பாக்கியம் செஞ்சவங்க. அப்போ இந்த பிராமணர்களுக்கெல்லாம் ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் அதை பார்த்தா ஒரு அது பாட்டுக்கு போகுது, நம்மளை ஒன்றும் செய்ய ஒன்றும் இல்லை, ஆனாலும் பயந்துக்கிறாங்க. அப்படியே இந்த பாம்பு வெளியில வந்து குகையை விட்டு போயிடுது. ஹரிதாஸ் தாக்கூர் அங்கிருந்து போக வேண்டாம், அவருக்கு இருந்து நாம ஜபிக்கட்டும், இந்த பக்தர்கள்லாம் அவரை பார்க்க வர்றாங்க, நாம இருக்கிறதுனால பயந்துக்கிறாங்க, ஆனால் நம்மளால இடைஞ்சலாகக்கூடாதுன்னு. தேசமுள்ள மிருகம், தேசமுள்ள ஒரு பொறாமையுள்ள ஒரு ஜந்து ஹரிதாசனுடைய நாமத்தை கேட்டு கேட்டு அவர் சங்கத்தினால் அவர் சாதுவா மாறி அப்படியே அங்கிருந்து போயிடுச்சு, அப்படியே போச்சு. அது கூட பிரபுபாத் கூட ஒரு கதை சொல்லுவார் பாம்பு பத்தி சொல்லும்போது. பாம்பு வச்சு பிரபுபாத் நிறைய கதை சொல்லியிருக்கு. ஒரு கதையில சொன்னாரு, ஒரு இடத்துல வந்து ஒரு பாம்பு வந்து எல்லாரையும் கொத்திக்கிட்டு இருந்து எல்லாரையும் கொத்தி நிறைய பேர் இறந்து போனாங்க. அப்ப அந்த வழியா ஒரு சாது வந்தார். அந்த சாது சொன்னாரு, பாம்பே உன்னை யாரும் தொந்தரவு பண்ணலையே, நீ ஏன் இப்படி எல்லாரையும் கொல்ற, இன்னிலிருந்து நீ ஒரு சாதுவா இருக்கணும், நீ யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு அந்த பாம்பு கேட்டுக்குச்சு. இப்ப அந்த பாம்பு வந்து சாதுவாயிடுச்சு, சாதுவாயி இந்த சாதுவோடைய சங்கத்துல வந்து சாதுவாயிடுச்சு. ஆனா ஜனங்கள் என்ன பண்ணாங்க, இந்த பாம்பு மேல கல்லை விட்டு அடிக்கிறது, அதை வந்து கம்பு வச்சு அடிக்கிறது, அதை தூக்கி போடுறது, அதை வந்து துன்புறுத்துறது, காயப்படுத்துறது. அப்போ ஒரு நாள் திரும்பி அந்த யோகி வந்தா இருந்த வழியா பார்த்தா பாம்போட உடல்லாம் காயமாயிருக்கு, உடம்பெல்லாம் ரணமாயி அது வந்து அப்படியே கவலையில படுத்து கிடைக்கும். அப்ப அந்த சாது கேட்டாரு, என்ன ஆச்சு உனக்கு? ஓ பிரபு, ஓ யோகியே, சுவாமியே, நீங்க சொன்னீங்க யாரையும் துன்புறுத்த கூடாது, யாரையும் நீங்க வந்து கடிக்கப்படாதுன்னு சொன்னீங்க, நான் நீங்க சொன்ன மாதிரியே சாதுவாயிட்டேன். ஆனா பாருங்களேன், என்னை எல்லாம் அடிச்சு மாட்டாங்க, என்னை எல்லாம் அடித்து துன்புறுத்தி என் உடல்லாம் காயப்படுத்திட்டாங்க. அப்ப அந்த யோகி சொன்னாரு, நான் உன்னை யாரையும் கடிக்க வேண்டாம் என்று தான் கூறினேன், சீர வேண்டாம் என்று கூறவில்லை. நீ சீறி இருந்தால் பயந்து ஓடி இருப்பார்கள் அவர்கள். அதனால பக்தர்கள் சாதுவா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பௌதிகவாதிகள் அவங்க தலைமையில ஏறுவது, பக்தர்கள்லாம் இவங்க ஹரே கிருஷ்ணா பக்தர்கள் தானே, ரொம்ப ஒண்ணு நாமெல்லாம் போட்டிருக்காங்க, ஏமாத்திரலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பிரபுபா ரொம்ப எச்சரிக்கை பண்ண, பக்தர்கள் வந்து ஏமாளிகள் அல்ல, ரொம்ப உஷாரா இருக்கணும் பௌதிகவாதிகள்கிட்ட பழகும் போது. பௌதிகவாதிகள், நாத்திகர்கள், இந்த மாதிரி வியாபாரிங்க அவங்ககிட்ட எல்லாம் பழகும் போது ரொம்ப கவனமா இருக்கணும், இல்லாட்டி ஏமாத்திடுவாங்க. ஜட உலகமே ஏமாறுவர்கள் ஏமாற்றும் நிறைந்தது. ஒரு உதாரணம், இனி ஒரு உதாரணம் சொன்னார் பாம்பு பச்சு சொல்ல பிரபுபாத். பிரபுபாட்டு வந்து கேட்டாங்க, சுவாமிஜி நீங்க வந்து விஞ்ஞானிகள் எல்லாம் குறை சொல்றீங்க, விஞ்ஞானிகளுக்கு வந்து அறிவு கிடையாது, அவங்க கடவுளை ஏற்றுக்கிறது இல்லை, அவங்க முட்டாள்கள் எல்லாம் திட்டுறீங்க நீங்க விஞ்ஞானிகளை. ஆனா நீங்க விஞ்ஞானி கண்டுபிடிச்ச ஏரோப்ளைன்ல வந்து பிளைட்ல டிராவல் பண்றீங்க, கார் பயன்படுத்துறீங்க, எல்லாமே பண்றீங்க, ஆனா விஞ்ஞானி திட்டுறீங்களே, இது எப்படி, ஏன் இந்த மாதிரி அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பிரபுபார் அழகான உதாரணம் கொடுத்தாரு, இந்த எலி என்ன பண்ணும், எலி எலி வந்து வங்கு பொந்து பண்ணும், எலி பொந்து பண்ணி அதுக்குள்ள போய் உட்காந்துக்கும், பாம்பு என்ன பண்ணும், அப்படியே சத்தம் இல்லாம வந்து அந்த எலியும் பங்குக்குள்ள வந்துட்டு அந்த எலியும் சாப்பிட்டு அது அங்க தங்கிக்கும். அப்ப பிரபுபாத் சொன்னாரு, பௌதிகவாதிகள் விஞ்ஞானிகள்லாம் பௌதிகத்துல வந்து புலன்பாடு இருக்கிறது நிறைய கண்டுபிடிக்கிறாங்க, அவங்க பிளைட் கண்டுபிடிக்கிறாங்க, பிளைட் விடுறாங்க, புல்லட் ட்ரெயின் விடுறாங்க, கார் விடுறாங்க, அதெல்லாம் கண்டுபிடிக்கட்டும், நாங்க வந்து கிருஷ்ணனுடைய செயலுக்காக பயன்படுத்திக்குவோம், நாங்க வந்து அதை கிருஷ்ணனுடைய செயலுக்காக பயன்படுத்திக்குவோம். அந்த மாதிரி நிறைய உதாரணம் பிரபுபார் வந்து அடிக்கடி சொல்லுவார். ஸோ இங்கே இந்த கதையில் என்ன நடந்தது, அந்த பாம்பு சாதுவை ஹரிதாசோட சங்கத்தினால ரொம்ப துவேஷமுள்ள ஒரு மிருகம், நம்மனால யாருக்கும் எந்த ஒரு இடைஞ்சலும் வந்துடக்கூடாது, அவங்க எல்லாம் நம்மளை கண்டு பயந்துக்கிறாங்கன்னு அது அப்படியே அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. அன்று முதல் பக்தர் ஹரிதாஸ் தாக்கூர் அந்த இடத்துல அங்கேயே தங்கியிருந்தாங்க. பக்தர்கள்லாம் அடிக்கடி வந்து அவர் சங்கத்தை எடுத்துக்கிட்டாங்க, கீர்த்தனை பாடினாங்க, நாமத்தோட மகிமைகளை கேட்டாங்க, ரொம்ப பரவசம் பண்ணாங்க. சில வேலை ஹரிதாஸ் தாக்கூர் அந்த குகையில தங்கியிருப்பாரு, சில வேலை அப்படி கிராமங்கள்ல பிரயாணம் செய்வார். அப்போ ஹரிநதி அப்படின்னு ஒரு கிராமம், ஹரிநதினு ஒரு கிராமத்துக்கு வந்தாரு. அங்கு ஹரிதாஸ் தாக்கூரை வந்தவொடனே ஏதோ ஒரு மாதிரி வரவேற்றாங்க, பிராமணர்கள் வைஷ்ணவர்கள் எல்லாம் வரவேற்று அவருக்கு தக்க ஆசனம் அமைத்து அவர்கிட்ட அன்பு பரிமாற்றம் பண்றாங்க. ஹரிதாஸ் அவருடைய வருகையை கண்டு பெருமிதம் அடைஞ்சாங்க. அவருடைய தாமரை திருப்பாதங்களை இந்த மாதிரி ஒரு சுத்த பக்தன்
நாமாச்சாரியன் அவரை தரிசித்தது நாம் செய்த பாக்கியம், பெருமிதம் அடைந்தார்கள். அப்ப ஹரிதாஸ்தா கூட்டம் பல்வேறு விஷயங்களை பத்தி பேசும்போது, அந்த கூட்டத்துல ஒரு போலியான பிராமணன், போலித்தனம் வெளியில வெளித்தோட்டத்துல ஒரு பிராமணன் கூணுலாம் போட்டிருக்காரு, உள் மாடத்துக்குள்ள அசுர குணம். அந்த பிராமணன் வந்து ஹரிதாஸ்தா கூட்டம் சவால் விடுறாரு. ஹரிதாஸ்தா குருரே, நீங்க வந்து நாமத்தை பத்தி நான் உங்கள்கிட்ட சில விஷயங்களை பேசணும், பேசலாமா? ஹரிதாஸ்தா குரு கிட்ட கேளுங்க, உங்களுக்கு என்ன சந்தேகம், பேசலாம். சாஸ்திரத்துல எந்த இடத்துல சொல்லியிருக்கு ஹரிநாமத்தை உரத்த குரல்ல ஜபிக்கணும், உரத்த குரல்ல ஜபிக்கணும்னு எங்க சொல்லியிருக்கு? நீங்க வந்து ஹரிநாமத்தை வந்து வைஷ்ணவர்கள்லாம் உரத்த குரல்ல ஜபிக்கிறீங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, சதா கத்தி கூச்சல் போடுறீங்க, கத்தி கத்துறீங்க, பாடுறீங்க, ஆடுறீங்க, கூச்சல் போடுறீங்க. இது எங்க சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு? சாஸ்திரத்துல இறைவனுடைய நாமத்தை மனதால சொல்லணும்னு சொல்லியிருக்கு. எங்க இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு? உங்களுக்கு யார் இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? உங்களுக்கு இந்த பொறாமைக்கார பிராமணன், இந்த போலி பிராமணன் ஹரிதாஸ் அப்படி சவால் விட்டார். என்ன காரணம் அது? ஏன் இப்படி கத்துறீங்க? அதுவும் ஏகாதசியான விடிய விடிய கத்திக்கிட்டு இருக்கீங்க, ஹரே ராம ஹரே கிருஷ்ணன். இதனால விஷ்ணு வந்து அவர் சயனம் பண்றார், விஷ்ணு வந்து பார்க்கடல பள்ளி கொண்டிருக்காரு. நீங்க கத்தி கத்தி அவர் கோவம் வந்து இந்த உலகத்தையும் அழிக்க போற. ஏன் இப்படி கத்துறீங்க? சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கத்துறீங்களா? சாப்பாடு பருப்பு அரிசி பருப்பு எல்லாம் வேணுமா? ஏன் இப்படி கத்தி கூச்சல் போடுறேன்? ஏன் இந்த மாதிரி பக்தர் எல்லாம் கத்துறாங்க? ஏன் இப்படி மெதுவா ஜபிக்கலாமே, சைலண்டா அமைதியா ஜபிச்சுட்டு போலாமே, நாம ஜபி ஏன் இப்படி கத்தி கூச்சல் போடுறீங்க? நம்மை கூட சில சமயம் பார்க்கும் போது கேட்பாங்க, ஏன் நீங்க பக்தி பண்றது மனதளவுல பண்ணலாமே, எதுக்கு இந்த மாதிரி திலக்க போட்டுட்டு ஏன் உங்களை விளம்பரப்படுத்திக்கிறீங்க? நீங்க திலக்க போட்டுக்கிறீங்க, கையில மாலையை வச்சுக்கிறீங்க, பகவத்கீதை படிக்கிறீங்க, தெருவில் பாடிட்டு போறீங்க, புத்தகம் படி, ஏன் இந்த மாதிரி நீங்க உங்களை விளம்பரப்படுத்திக்கிறீங்கன்னு கேட்கணும். நாத்திகர்கள் பௌதிகவாதிங்க பல்வேறு நபர்கள் கேள்வி கேட்பது, உங்களை நீங்க வந்து அடையாளப்படுத்திக்கிறீங்க, உங்களை நீங்க விளம்பரப்படுத்திக்கிறீங்க, இதுல நீங்க லாபம் தேடுறீங்க, இந்த மாதிரிலாம் சொல்றவங்கெல்லாம் உண்டு. ஆனா இதுக்கு எந்த பக்தரும் வந்து வருத்தம் அடைவதில்லை. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு தெரியும் இவங்க பொறாமைக்காரர், அவங்களால பொறுத்துக்க முடியல. பக்தர்கள் கீர்த்தனம் செய்யறத பார்க்கும்போதும், அவங்க வந்து திலகம் விட்டு நடந்து செல்லும் பொழுதும் அவங்க சந்தோஷம், பக்தர்கள் வந்து நாமும் ஜபிக்க ஜபிக்க சந்தோஷமாகிட்டே இருக்காங்க, ஆனந்தம் அனுபவிக்கிறாங்க. பௌதிகவாதிகளுக்கு வாழ்க்கையில இன்பமே இல்லை, துன்பம் கவலை பணம் காசு சொத்து எதுவும் திருப்தி இல்லை. வாழ்க்கை ஓடி ஓடி உழைத்து சம்பாரிச்சு நொந்து வேதனை எல்லாம் கண்டு இதெல்லாம் பக்தர்களை பார்க்கும்போது ஒரு கோபம் வருது, இவங்க எப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு கோபம். அப்போ நவதீபில் கூட வங்காளத்தில் ஹரிதாஸ்தா கூட காலத்தில் இது மாதிரி பெரும் பண்டிதர்கள் பிராமணர்களாக இருந்தாங்க. அவங்க வைணவர்களை வந்து குற்றம் சுமத்தி கொண்டே இருப்பாரு, வைணவர்களை குறை சொல்றது, அவங்களுக்கு அபராதம் பண்றது, குற்றம் இணைக்கிறது, அவங்க தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்போ பக்தர்கள்லாம் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க, பிரபு கிருஷ்ணா இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் எப்படியாவது காப்பாத்துங்க, அவங்க உங்களை மறந்து போய் அறியாமையில் பக்தியை வந்து பக்தி தொண்டை வந்து ஏளனம் பண்றாங்க, நாம ஜபத்தை வந்து ஏளனம் பண்றாங்க, வைஷ்ணவருக்கு தொந்தரவு விளைவிக்கிறாங்க, இவங்களுக்கு உங்க கருணையை கொடுக்கணும், நீங்க சீக்கிரமா இவங்களை திருத்தி ஆட்கொள்ள வேண்டும், இவங்களுக்கு நீங்க உங்க கருணையை கொடுக்க வேண்டும் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க. இவங்க ஒருபோதும் தொந்தரவு காருகிறது, ஒரு பக்தனை எவ்வளவு வேணா தொந்தரவு பண்ணலாம், ஆனா பக்தன் தொந்தரவுக்காக அந்த மாதிரி பக்தன் எனக்கு பிரியமானவன். திருப்பி கிருஷ்ணன் சொல்றாரு பகவத்கீதை 12வது அத்தியாயம், யஸ்மாத் நோ த்விஜதே லோகோ லோகோ நா த்விஜதே சயஹ ஹர்ஷாமர்ஷ பயோத்வேகை. ஒரு பக்தனை யாராவது தொந்தரவு செய்தாலும் அவன் தொந்தரவுக்கு உள்ளாவதில்லை. எந்த மாதிரி பக்தர் கிருஷ்ணருக்கு பிரியமானவர்? ஒரு கிருஷ்ண பக்தர் யாரையும் தொந்தரவு செய்யறதில்லை, அவர் யாராவது தொந்தரவு பண்ணாலும் அவர் தொந்தரவுக்கு ஆளாகுவதும் இல்லை, கிளர்ச்சி அடைவதில்லை. யஸ்மாத் நோ த்விஜதே லோகோ லோகோ நா த்விஜதே சயஹ ஹர்ஷாமர்ஷமயத்வேகை. இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், பயம் கோபம் எல்லாம் அப்பாற்பட்டவர் தான் தூய்மையான பக்தர். அந்த பக்தர் தான் கிருஷ்ணருக்கு பிரியமானவர். அப்ப ஹரிதாஸ்தா குருட்ட வந்து இந்த பிராமணர் வந்து சவால் விடுறார், நீங்க விளக்கம் சொல்லுங்க பாக்கலாம், ஏன் கத்தி ஜபிக்கிறீங்க, நாம ஜபிக்கிறீங்க, கத்தி கத்தி ஜபம் பண்றீங்க, கத்தருக்கு ஏன் கூச்சல் போடுறீங்க? அப்ப ஹரிதாஸ்தா குரு ரொம்ப அற்புதமா விளக்கம் கொடுத்தாரு, பிராமணரே ஒருவன் அமைதியாக ஜபிக்கும் போது அது அந்த நாமம் அவனுக்கு மட்டும் பிரயோஜனப்படுகிறது, ஒருவன் உரத்த குரலில் ஜபிக்கும் போது எல்லா ஜீவன்களுக்கும் தாவரங்கள் பறவைகள் விலங்கினங்கள் புழுக்கள் பூச்சிங்க எல்லா ஜீவராசி பயனடைகிறாங்க. அமைதியாக ஜபிப்பது மனதால் ஜபிப்பதற்கும் உரத்த குரலில் ஜபிப்பதற்கு வந்து 100 மடங்கு அதீத பலனும். யாராவது உட்காந்து அமைதியா மௌனமா ஜபிக்கிறாங்க, அப்படி அமைதியா மௌனமா ஜபம் பண்றதுக்கும்
பகவா நாமத்தை உரத்த குரலில் ஜபிப்பதற்கும் 100 மடங்கு அதிக பலம் உண்டு, பலன் உண்டு. அது மட்டுமல்ல, அவன் எல்லா ஜீவராசிக்கும் நன்மை பயக்குவனாகி விடுகிறான். எல்லோருக்கும் உற்ற நண்பனாக, எல்லா ஜீவன்களையும் கருணை உள்ளவனாக. அவன் அமைதியாக ஜெபித்தால், அவன் வந்து மௌனமாக ஜெபித்தால் அந்த ஆன்மாவுக்கு மட்டும்தான் பிரயோஜனப்படுகிறதே தவிர, அவன் உரத்த குரலில் ஜெபிக்கும் போது எண்ணற்ற ஆன்மாக்களுக்கு அது பிரயோஜனமாகும். ஒருவன் அமைதியாக மௌனமாக ஜெபித்தால் அவன் தன்னை மட்டும் விடுவித்துக் கொள்ள முடியும். அவன் உரத்த குரலில் ஜெபிக்கும் போது எண்ணற்ற ஜீவன்கள் அவனால் விடுவிக்க முடியும். அவன் எல்லோரையும் விடுவிக்கக்கூடியவனாகி விடுகிறான். கருணை, வைஷ்ணவன்னா கருணை, மற்ற ஜீவராசி உள்ள கருணை. அவன் உரத்த குரலில் பாடும் போதும் ஜபிக்கும் போதும் எல்லோருக்கும் பிரயோஜனமாகி விடுகிறது. இதெல்லாம் கேட்டு பக்தர்களா பேரானந்தம் படைச்சாங்க. அற்புதம், அற்புதம். ஹரிதாஸ்தவருக்கு ஒரு அற்புதமான விளக்கம், நாம ஜபத்தை வந்து உச்சாரணம் செய்வது, ஹரிநாமத்துக்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது, ஹரிநாமத்துக்கு இடம் நேரம் காலம் கிடையாது, எப்ப வேணாலும் எங்கு வேணாலும் ஆனந்த தலைகால் குத்திட்டு நடனம் ஆடி கீர்த்தனம் பாடலாம், உரத்த குரலில் பாடலாம். எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒன்றாக சேர்ந்து பாடி ஆடும் போது இந்த உலகத்துக்கே மங்களம் தரக்கூடியதா இருக்கு. எல்லாம் நாமத்துடைய மகிமைகளையும் உரத்த குரலில் பாடி ஆடுவது, சத்தம் போட்டு பாடுவது, ஜபிப்பது, ஆடுவதை ஹரிதாஸ்தாக்கு புகழ்ந்தார். இந்த கேட்ட உடனே இந்த பிராமணருக்கு மேலும் பொறாமை வந்தது. ஹரிதாஸ்தாக்குரே, யார்கிட்ட வந்து சொல்றீங்க அப்படின்னா நான் உங்க மூக்கு அறுத்துருவேன், உங்க மூக்கு அறுக்கு, மூக்கை காது அறுத்துருவேன். அப்படி உண்மைனா சாஸ்திரத்துல அப்படி இருக்கு, உரத்த குரலில் பாடி ஜபிக்கலாம் என்று இருக்குது இருக்கு, நீங்க நிரூபிச்சீங்கன்னா நான் என் மூக்கை காதை அறுத்துக்கிறேன், இல்லைன்னா உங்க மூக்கை காதை அறுத்து விட்டுட்டுமா, யார்கிட்ட வந்து சொல்றீங்க அப்படின்னு வேஷம் கொண்டு ஹரிதாஸ் அவர்கள் நிந்தனை செய்து ஹரிதாஸ் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே நாம் ஜபிச்சுட்டு அங்கிருந்து போயிட்டேன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம், ஹரே ராம், ராம ராம், ஹரே. அற்புதமான விளக்கம் சாஸ்திரத்தில் இருக்கு. ஹரிநாமத்துக்கு எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது. காயத்ரி போன்ற நாமங்கள் மந்திரங்களை ஜபிக்கும் போது அவங்க மனதால் ஜபிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். ஆனால் ஹரிநாமத்தை எல்லோரும் ஒருங்கிணைந்து பாடி ஆட வேண்டும். இப்படிதான் சாஸ்திரத்தில் யஜ்யம் சங்கீர்த்தன பிராய எஜயதிகே சுமே தசக. சங்கீர்த்தன யாகத்துல கலந்துக்கிறவங்க இந்த உலகத்தையே விடுவிக்கக்கூடியவங்க. ஆனால் அந்த பொறாமை பிராமணன், அந்த போலித்தனமான பிராமணன் ஹரிதாஸ்தாக்குருக்கு பாதத்தில் குற்றம் வெளிவிட்டார். ஹரிதாஸ்தாக்குர் அப்படியே அமைதியா போயிட்டார். அடுத்து சில நாட்கள்லயே, 2-3 நாளே அந்த பிராமணனுடைய மூக்கெல்லாம் அழுகி விழுது. புஷ்டம் வந்து மூக்க ஹரிதாஸ் தாக்குரோடுக்கு குற்றம் விளைத்ததுனால அந்த பிராமணனுடைய கை மூக்கெல்லாம் அழுகி குஷ்டம் வந்து, வெண்குஷ்டம் வந்து அழுகி போச்சு. அப்ப எல்லோரும் கண் கூட கண்டால் ஹரிதாஸ் தாக்குரோட பியூரிட்டி, அவருடைய தூய்மை. நாமாச்சாரிய ஹரிதாஸ் தாக்கூர்க்கு ஜாய், நாமாச்சாரிய ஹரிதாஸ் தாக்கூர்க்கு ஜாய், நாமாச்சாரிய ஹரிதாஸ் தாக்கூர்க்கு ஜாய், எல்லோரும் அவர் புகழ் பாடினார். ஏற்பட்ட பரம பக்தன். என்னைக்குமே நம்ம வைஷ்ணவர்கிட்ட வந்து தர்க்கம் செய்யறது, வாதம் பண்றது, அவங்கள வந்து அவமதிக்கிறது, அவங்கள்ட்ட குறை சொல்றது, குற்றம் காண்பது, ஒரு பக்தர் போய் இனி ஒரு பக்தர்கிட்ட சொல்றது, அவரை பத்தி அப்படி ஊர் புறா பரப்புறது, வதந்திகள் பேசுவது, பரப்பி விடுவது, முன்னொன்று பேசி பின்னொன்று பேசுவது, அவங்க முன்னாடி வந்து நாடகம் விடுவது, டூப்ளிசிட்டி, இதெல்லாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. பக்தர்களிடத்துல டு பி ஃப்ரேங்க், வைஷ்ணவரை வைஷ்ணவராக காண வேண்டும், வைஷ்ணவருக்கு சேவனம் செய்ய வேண்டும். ஒருபோதும் அவருக்கு அறியாமல் தெரியாம கூட அவங்க குற்றம் செய்து விடக்கூடாது. இவ்வளவு புனிதமான பகவானை பக்தர்கள், நாமம் ஜபிக்கக்கூடிய பக்தர்கள். அதே போல ஒருத்தர் தெரியாம கூட வைஷ்ணவருக்கு சேவனம் செய்தால் அவர் பன்மடங்கு பலன் அடைகிறார். தெரியாம சேவனம் செய்தார், எப்படி தெரியாம குற்றம் செய்தாலும் அவருக்கு தண்டனை இருக்குமோ, அது போல தெரியாமல் ஒரு வைணவன் என்று தெரியாமல் கூட அவருக்கு சேவனம் செய்தால் அதற்குண்டான பலனும் அவர் அடைவார். அப்ப ஹரிதாஸ் தாக்கூர் இந்த குற்றம் விளைத்ததுனால அந்த ஹரிநாதி ஊர்ல இருக்கிற அந்த பிராமணர் குஷ்டரோகம் வந்து மூக்கெல்லாம் அழுகி விழுந்துச்சு. இப்படி ஹரிதாஸ் தாக்குரா பல்வேறு இடங்கள்ல வந்து பிரயாணம் செய்வாரு, ஏதோ பிக்ஷை எடுத்து சாப்பிடுவாரு. அந்த பிராமணன் அவரை குறை சொன்னார், ஏய் ஹரிதாஸ், நீ வயிற்று பெழிப்புக்காக நாம ஜபிக்கிற, பிக்ஷை எடுத்து சாப்பிடுற, நீ இதோ பாருங்க கலியுகத்துடைய சூழ்நிலை என்ன, பிறப்பால் ஒரு சூதரன், இலி குலத்துல பிறந்தவன், யவன குலத்தில் பிறந்தவன்லாம் இப்ப சாஸ்திரம் பேசுகிறாங்க. ஹரிதாஸ் தாக்குரா வந்து அவதூறு பேசினார், அவருடைய பிறப்பையும் அவருடைய நடத்தையும் அவதூறு பேசி அந்த பிராமணன் குஷ்டம் வந்து மூக்கெல்லாம் அழுகிவிடும், காது மூக்கெல்லாம் அழுகிவிடும். ஹரிதாஸ் தாக்குரா பரம உத்தமமான பக்தர். அவருடைய பிறப்பையும் அவருடைய செயலையும் வைத்து அவதூறு செய்த அந்த பிராமணன் தண்டிக்கப்பட்டார் பகவான். ஹரிதாஸ் தாக்குரா மைண்ட் பண்ணவில்லை, வைஷ்ணவர் என்னைக்குமே தனக்கு யாராவது குற்றம் விளைத்தாலும் வைஷ்ணவர் அதை குற்றமா பாக்குறது இல்லை,
அவங்க மன்னிச்சு விட்டுறாங்க, பகவான் ஒருபோது மன்னிக்க மாட்டாங்க. அப்போ அந்த பிராமணர் வந்து இதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு வியாதி வந்து போன ஹரிதாஸ் தாக்கரும் ஒவ்வொரு கிராமமா போய் நாமம் ஜபிக்கிறது மட்டும் இல்லை, மற்றும் நாமத்துடைய மகிமை எடுத்துரைப்பது, பகவானுடைய ஸ்மரணத்தில் இருப்பது, ஏதோ யாசகம் பற்றி கொஞ்சம் போல பிரசாதம் ஏற்றுக்கொண்டு அவர் சாதனை பண்ணிக்கிட்டார். அப்போ ஒரு நாள் ஹரிதாஸ் தாக்கூர் அப்படியே நடந்து வர கங்கை கரையில அப்படியே நடந்து வரும்போது ஒரு பெரிய செல்வந்தருடைய மாளிகை, அதே ஒரு பெரிய ஒரு செல்வந்தருடைய மாளிகை முன்பு ஒரு பாம்பு ஆட்டி, பாம்பு வச்சு வித்த காத்திர பாம்பாட்டி. அப்போ அவர் கூட ஒரு ஏழு எட்டு பேர் வாத்திய வாசிக்கிறவங்க, மிருதகம் கர்த்தால் வாசிக்கூடிய வாத்திய கலைஞர்கள் அந்த பாம்பு வித்தை காட்டக்கூடிய கலைஞர்கள், வாத்திய கலைஞர்கள் பாம்பாட்டி பாம்பு வச்சுக்கிட்டு அற்புதமா பாடுற, பாடி பாடி அப்படியே நடனம் ஆடுற இந்த இசை கலைஞர்களா வாத்தி இசை கருவி மிருதகம் கர்த்தால்லாம் வாசிக்கிறாங்க. ஹரிதாஸ் அப்படியே அந்த இடத்துல நடந்து வந்தாரு. இந்த பாம்பாட்டி வந்து அப்படியே அழகா பாடி ஆடுற, பாம்பை வச்சுக்கிட்டு பாடி ஆடுறாரு. அப்படி அவர் ஆடும்போது, அவர் பாடும்போது ஹரிதாஸ் தாக்கூர் அந்த இடத்துக்கு வந்தோடனே இந்த பாம்பாட்டி என்ன பண்றாருன்னா, இந்த பாம்பாட்டியும் ஒரு நல்ல ஒரு பக்தர், அவர் வந்து ஆதிசேஷன் வந்து அவர் பாடி ஆடும்போது ஆதிசேஷன் அவர் உடல்ல தோன்றுவார். அந்த பாம்பாட்டி பாடி நடனம் ஆடும்பொழுது அந்த ஆதிசேஷன் அனந்தனே அவர் சரீரத்தில் தோன்றி விடுவார். அப்படி அழகா ஆடுவார். அப்படியே காளிக நத்தன பகவான் கிருஷ்ணர் வந்து யமுனா நதியில காளிங்கனுடைய தலையில நடனம் ஆடினார். காளிங்கன் இப்படி ஆயிரம் ஆயிரம் தலை காளிங்கனுக்கு, காளிங்கனுக்கு ஆயிரம் ஆயிரம் தலை, அது மேல கிருஷ்ணர் வந்து ஒரு தலை மேல பாதம் வைப்பாரு, இனி ஒரு தலை எடுத்து காளிங்கன் பிடிக்க வருவாரு, இனி ஒரு தலை மேல பாதம் வைப்பாரு, இப்படி அடித்து 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 காளிங்கனுடைய அகங்காரத்தை போக்குனார் கிருஷ்ணர். ரசம் கக்கிய காளிங்கன் கடைசி ரத்தம் கக்க ஆரம்பிச்சு, அந்த மாதிரி காளிங்கன் நர்த்தனம் அப்படி போல அழகா ஆடுறாரு. அப்படியே காளிங்கன் நர்த்தனம் ஆடுறார் அந்த பாம்பாட்டி, அவனுடைய உடல்ல ஆதிசேஷன் தோன்றி விட்டார். சேஷநாகம் தோன்றி, பாம்புகளின் அரசன் சேஷநாகம் தோன்றி அவர் உடல்ல வந்து அவர் ஆடுறார். அப்படி பாம்பாட்டி ஆடுறார். அந்த நடனத்தை கண்ட உடனே அந்த பாடல், காளிங்க நர்த்தன லீலையை பற்றிய பாடலும் அது நடந்திருக்க நடனத்தை கேட்ட உடனே ஹரிதாஸ் தாக்கர் உடம்பெல்லாம் அப்படி பயிர் குத்திட்டது, கண்கள் இருந்து அப்படி அருவி மாறி கண்ணீர், கிருஷ்ணா 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 அப்படின்னு ஹரிதாஸ் தாக்கர் தண்ணியை மறந்து தரையில் உருண்டு பரட்டார், தரையில் உருண்டு பெரண்டு அழுது. பக்கத்துல இந்த பாம்பாட்டி நடனம் ஆறாரு, அவர் உடல்ல ஆதிசேஷன் தோன்றியிருக்கார். அந்த ஆதிசேஷன் சேஷனாக அவர் உடல்ல தோன்றியிருக்க அவர் ஒரு பக்கம் ஓரமா நடனம் ஆடிட்டு இருக்கிறாரு. ஹரிதாஸ் தாக்கூரால் தன்னை கட்டுப்படுத்திக்க முடியல. கிருஷ்ணனுடைய நாம சங்கி, கிருஷ்ணனுடைய நாமத்துடைய லீலைகள் மகிமைகளை கேட்ட மாத்திரத்துல, காளிங்க நடத்தினத்துடைய பாடல்களை பாகவத ஸ்லோகத்தை கேட்ட மாத்திர ஹரிதாஸ் தாக்கூர் தன்னை கட்டுப்படுத்திக்க முடியாம பக்தியில மிக உன்னதமான பரவச நிலையை வெளிப்படுத்தினார். கண்ணில் இருந்த அருவி மாதிரி கண்ணீர் உடம்புல மயிரெல்லாம் கூத்திட்டு நின்றது, நாமெல்லாம் தழுதெடுத்து தரையில உருண்டு பரண்டு அழுது. நூற்றுக்கணக்கான ஜனங்கள் கூடியிருக்காங்க, அவங்களுக்கு பெரும் ஆச்சரியம். ஹரிதாஸ் தாக்கூர் இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவர் உடல்ல நடந்த மாற்றங்கள், எட்டு சாத்விகமான பாவம், அஷ்ட சாத்விக பாவம் அவர் உடல்ல, சுத்தி இருந்தவங்களும் பிரபிச்சு போனாங்க. பாம்பாட்டியும் அவ்வளாக ஆடிக்கிட்டு இருக்காரு, ஹரிதாஸ் தாக்கூர் அப்படியே ஆடி சுத்தி தரையில உருண்டு பரண்டு அப்படியே மயங்கி சமாதியில் அடைஞ்சிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு நார்மல் ஸ்டேஜ் இயல்பான நிலைக்கு திரும்பி வந்து அப்படியே வெக்கத்தினால தன்னை கூறி கூறிட்டேன், ஜோ என்னை கட்டுப்படுத்த முடியாம நான் மயங்கி விழுந்துட்டேனே. அப்ப கண் விழித்து பார்க்கும்போது திரும்பி அந்த பாம்பாட்டி சந்தோஷமா நடனம் ஆடுறாரு. ஹரிதாஸ் தாகருடைய தூய்மையான பக்தி அந்த பாம்பாட்டியை கவர்ந்தது. அந்த நடனம் ஆடக்கூடிய அந்த பாம்பை வச்சு, பாம்பை வசீகரிக்கக்கூடிய நடனம் ஆடக்கூடிய அந்த பாம்பாட்டியோட ஹரிதாஸ் தாகருடைய மகிமை, அவருடைய பிரேமம், அவருடைய அன்பு, இதெல்லாம் கண்டு பெருமிதம் அடைஞ்சார் ஹரிதாஸ். அப்படியே அமைதியா அங்கிருந்து போயிட்டேன். அப்படியே தன்னை வந்து, ஜோ இப்படி ஆயிடுச்சே, ஜனங்க முன்னாடி நான் இப்படி பண்ணிட்டேனே, ஜனங்கள்லாம் ஓடி வந்து அவரை தாமரை தூசி எடுத்து நெற்றியிலையும் மார்பிலையும் பூசிக்கிறாங்க. எந்த ஒரு பாக்கி பேர்பட்ட பரம பக்தன், என்ன ஒரு அற்புதம் அவர் சரீரத்துல, என்ன மாற்றம், கண்கள் இருந்து கண்ணீரும் அப்படியே தரையில ஒரு பக்தியினுடைய பரவச நிலையில வெளிப்படுத்தி விட்டார். அப்ப அந்த பாம்பாட்டி வந்து கேக்குறாங்க, யார் அவரு யார் அவரு, ஜனங்கள்லாம் கேக்குறாங்க. அவர் நாமா ஆச்சரியம் ஹரிதாஸ் தாக்கூர், பரம உத்தமமான பக்தர், பக்தியினுடைய பரவச நிலை வெளிப்படுத்தி செல்கிறார் அப்படின்னு. அப்ப அந்த கூட்டத்துல இனி ஒரு போலியான ஒரு நபர், போலி பிராமணன் பேருக்குதான் அவர் பிறப்பாளர் பிராமணன், ஆனா போலித்தனமான அவர் பார்த்தாரு, எல்லாரும் ஹரிதாஸ் தாக்கூர் புகழ் பாடினார், எல்லாரும் நாமாச்சாரிய ஹரிதாஸ் தாக்கூர் கி ஜாய், நாமாச்சாரிய ஹரிதாஸ் தாக்கூர் கி ஜாய், நாமாச்சாரிய ஹரிதாஸ் தாக்கூர் கி ஜாய், எல்லோரும் அவர் புகழ் பாடுறதை பார்த்தோன்னே எனக்கும் அந்த புகழ் வரணும், எனக்கும் அந்த புகழ் வரணும், பேர் கிடைக்கணும், நானும் பெரும் பக்தன் என்று எல்லோரும் என்னை கொண்டாடணும்னு
ஹரிதாஸ் அவருடைய செயலை அப்படியே நகல் பண்ணார். ஹரிதாஸ் தாகூர் அப்படியே பக்தியில பரவச நிலையை வெளிப்படுத்தி அப்படியே தன்னை கட்டுப்படுத்திட்டு அங்கிருந்து போயிட்டார். அதை வந்து இந்த பிராமணன் நகல் பண்ணார். அவரும் திடீர்னு கூட்டத்துல அப்படியே தரையில உருண்டு பரண்டார், தரையில உருண்டு பரண்டு உருள்றார். இத பார்த்த உடனே பாம்பாட்டிக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. கோபம் வந்து ஒரு பெரிய தடி எடுத்து அவனை அட்டிக்கிறார். அட்டிக்கிற அடியில அப்பா அப்பா ஐயோ அப்பா என்ன விட்டுக்கிறான், ஓடுறான், துரத்திக்கிட்டு போறார் பாம்பாட்டி. துரத்தி போய் அடிச்சு முதுகுல கையில கால அப்படி உயிர் பிழைச்சா போதுன்னு ஓடிட்டான். விரட்டி விட்டு அடிச்சு விரட்டிட்டார். திரும்பி வந்தாரு, ஜனங்கள்லாம் கேக்குறாங்க ஏன் ஏன் அந்த பிராமணனை அடிக்கிறீங்க, அவன் பக்தியில உன்னதமான நிலையில வெளிப்படுத்தினாரு, ஹரிதாஸ் தாக்கூரை போல அவர் தலையில உருண்டு பரண்டாரு. அப்ப அவர் சொன்னாரு, அந்த பாம்பு வித்தை பண்றவர், அவன் ஒரு அயோக்கியன், போலித்தனமானவன், ஹரிதாஸ் தாக்கூரை நகல் செய்தானவன், அதனால அவனுக்கு தக்க தண்டனை போட்டு. ஒரு தூய்மையான வயசுடைய குணங்களையும் அவர் செயலையும் நகல் செய்வனுக்கு இதுதான் தண்டனை. இதல்ல முறை. அவருக்கு பணிவாக சேவனம் செய்து, அடக்கமாக சேவனம் செய்து, அவருடைய குணங்களை படிப்படியாக அடைய நம்ம முயற்சிக்க வேண்டும். அவர் நகல் செய்யக்கூடாது. தேஜேஷான தோஷா, பெரும் பக்தருடைய குணங்களை வந்து நாம் படிப்படியாக அவருக்கு சேவனம் செய்து அவருடைய கருணையை பெற வேண்டுமே தவிர, நாம் செயற்கையான முறையில் அவரை நகல் செய்தால் அதுக்கு இதுதான் தண்டனை. இவன் ஏமாத்துக்கார், இவன் புகழ் அடைய வேண்டும், பேர் எடுக்க வேண்டும், எல்லோரும் தன்னை பின்பற்ற வேண்டும் என்று வீண் கர்வம் கொண்டு அகந்தையினால் அகங்காரத்தில் இப்படி செய்தான். அவனுக்கு தக்க பாவம், ஓடிட்டான், ஐயோ அப்பான்னு கத்தி ஓடினான். ஒரு தடி எடுத்து விரட்டி அடிச்சு விட்டார் சொன்னார். அதுக்கப்புறம் ஹரிதாசனுடைய மகிமை, அந்த பாம்பாட்டினுடைய சரீரத்திலிருந்து ஆதிசேஷன் அனந்தன் ஆயிரம் ஆயிரம் இதழ்கள் கொண்டு பகவான் நாமத்தை வர்ணித்து முடிக்க முடியாமல் இன்றும் வர்ணித்து கொண்டிருக்கிற அந்த அனந்தன் ஆதிசேஷன் சேஷனாகும் ஹரிதாசனுடைய மகிமையை போன்றார். ஹரிதாஸ் தாகூர் மங்களமானவர், அவருக்கு நிகரான பக்தர் கிடையாது, தூய்மையானவர், மங்களமானவர். அவரை காண்பவர்கள் பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய பேசுவதும் பழகுவதும் பார்த்தீங்கன்னா ஹரிதாஸ் தாகூரை ஸ்பர்ஷம் பட்டால், ஹரிதாஸ் தாகூர் தொடர்றதே, ஹரிதாஸ் தாகூர் தொடர்றதை பத்தி என்ன இருக்கு, அவரை ஸ்பர்ஷம் பட்டாலும் அவரை தரிசனம், அவருடைய தாமரை திருவடிகளை தரிசனம் செய்தால் போதுமானது, ஒருத்தர் எல்லா பௌதிக கழகத்திலிருந்து விடுபட்டுருவாங்க, ஜனக்கழகத்திலிருந்து விடுபட்டுருவாங்க. அவருடைய நடனம், ஹரிதாஸ் தாகூர் நடனம் ஆடும்பொழுது யார் அவருடைய நடனத்தை சேவிக்கிறாங்களோ, தரிசனம் அவருடைய தாமரை திருவிழியில் தரிசனம் பண்றாங்களோ, அவங்க எல்லா விதமான பௌதிக கலங்கத்திலிருந்தும் பந்தத்திலிருந்து விடுபடுவாங்க. ஹிருதயம் தூய்மையாகும். ஹரிதாஸ் தாகூரா நடந்து நடனம் ஆடுவதும் அவர் நடப்பதும் இந்த மூன்று உலகத்துக்கு மங்களம் தரக்கூடியது. என்னால மேலும் மேலும் வர்ணிக்க முடியும், ஆனால் அது முடியாது. ஹரிதாசருடைய மகிமையை வர்ணித்து கூற முடியாது. அவருக்கு பேருக்கு பொருத்தமான ஹரிதாஸ், தன் ஹிருதயத்தில் எப்பவும் ஹரியை சுமந்து கொண்டு நடப்பவர். அவருக்கு வந்து அவருடைய புகழ், அவருடைய மகிமைகளை கூறி வர்ணித்து முடிக்க முடியாது அப்படின்னு ஆதிசேஷன் அனந்தன் அந்த பாம்பாட்டின உடல்ல இருந்து ஹரிதாஸ் அவருடைய மகிமை பக்தர்கள்லாம் பேரானந்தம் அடைஞ்சாங்க. பிராமணர்கள் அப்படி கண்ணீர் விட்டாங்க. ஹரிதாஸ் அவர் பேர்பட்ட ஒரு பெரும் பக்தர், அவருடைய தரிசனம் கிடைத்ததும் அவருடைய தாமரை தேடிகளை சேவித்ததும் நாம செய்த பாக்கியம். அப்படி வந்து இந்த பாம்பாட்டியுடைய உடல்ல வந்து அனந்தன் சேஷனாக வந்து ஹரிதாஸ் அவருடைய மகிமைகளை பாடினார். இப்படி ஹரிதாஸ் தாக்கூர் எங்கெல்லாம் செல்கிறாரோ, புளியா கிராமம், கிருஷ்ண நகரா, சாந்திப்பூர், இந்த மாதிரி எங்கெல்லாம் அவர் பூதானா, எங்கெல்லாம் வந்து வங்காளத்தை சுத்தி பிரயாணம் செய்தாரோ, அங்க எல்லோருக்கும் கிருஷ்ண நாம தூய்மையான கிருஷ்ண பிரேமம், நாமத்துல ருச்சி, நாம ஜபம், எல்லோருக்கும் கற்றுக் கொடுத்தார். அதனால ஹரிதாஸ் அவருடைய சங்கத்தை பெரும் பக்தர்கள் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அத்வைதாச்சாரிய ஸ்ரீவாஸ் தாக்கூரா அவங்களுடைய சங்கத்தை ஹரிதாஸ் தாக்கூர் ஒவ்வொரு பக்தர்களும் வந்து அவ்வளவு நெருக்கமாக அன்பு பரிமாற்றம் செய்தாங்க. அத்வைதருடைய சங்கத்தை ஹரிதாஸ் வேண்டிக் கொண்டிருந்தார், ஹரிதாசருடைய சங்கத்தை அத்வைதர் விரும்பிக் கொண்டிருந்தார். ஏற்பட்ட பக்தர்களும் மாறி நவதீபத்தில் லீலை புரிந்து கொண்டிருந்தார்கள். பக்தர்கள்லாம் எல்லோரும் பிரார்த்தனையை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த காலத்துல வந்து ஜனங்கள்லாம் வந்து பகவான் மேல பக்தியை மறந்து நாமத்தில் ருச்சி கிடையாது, பக்தி தொண்டை அவதூறு செய்வது, பக்தர்களை நிந்திப்பது, எப்படியாவது இந்த அபராதிகளுக்கும் குற்றம் புரிவதற்கும் பகவானை கிருபை கிடைக்கும். அபராதிகள் குற்றம் செய்யறவங்க அவங்களுக்காகவும் பிரார்த்தனை செய்தார்கள். அதுதான் வைஷ்ணவர். அத்வைத ஆச்சாரியர் ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூர் எல்லோரும் அபராதிகளுக்கும் பிரார்த்தனை, அபராதிகள், நாத்திகர்கள், பௌதிகவாதிங்க, குலநுபத்துல மூழ்கி போயிருந்தவங்க, பகவானை மறந்து பௌதிக வாழ்க்கையே எல்லாம் நினைச்சு கொண்டிருந்த, அது போல துஷ்ட புத்தி பட்ட துஷ்ட குணம் உள்ளவர்களுக்காக வேண்டிய பிரார்த்தனை செய்தார்கள். இப்படி இந்த பக்தருடைய பிரார்த்தனையும் அவங்களுடைய கருணையும் கனிவான பார்வையும் நிமாய் பண்டிதர் சங்கீத நிலையை தொடங்க முடிவு செய்தார். அதுவரை நிமாய் பண்டிதா
ஒரு நவதீபத்துல ஒரு கச்சரிந்த ஒரு கம்பீரமான ஒரு மிடுக்கான பண்டிதனா வளம் வந்தாரு. இப்போ சூழ்நிலை எல்லாம் பார்த்துட்டு இந்த பக்தருடைய பிரார்த்தனைகளையும் ஏற்றுக்கொண்டார். இந்த பௌதிகவாதிகள் அபராதிகள் இவர்களும் விடுவிக்கப்படும். என் நாமத்தை ஓரொரு கிராமத்திலும் நகரத்திலும் ஜபிக்கப்படணும். ஹரிநாமம் ஓரொரு கிராமத்தின் நகரத்திலும் ஜபிக்கப்படணும். அப்ப நிம்மாய் ஒரு லீலை புரிந்தார். நான் கயை சென்று தன் தந்தை அவருடைய தந்தை ஜெகநாதசுடைய மறைவு ஜெகநாதசுர மறைந்ததுனால அவருடைய மறைவுக்காக வேண்டி சாதா கொடுக்கறதுக்காக கையில போய் விஷ்ணுடைய பாதத்துல சாதா கொடுக்கறதாங்கிற பேர்ல அவர் கயைக்கு வந்தார். கயில வந்து விஷ்ணு பாதத்தை தரிசனம் செய்து அங்கு வந்து பெரும் ஒரு அற்புதமான ஒரு லீலை நடந்தது. அங்க ஈஸ்வரபுரியை சந்திச்ச ஈஸ்வரபுரியை சந்திச்சது மாதிரி ஒரு தண்டம் தரையில் விழுப்பு போல சாஷ்டாங்கம் எடுத்து நமஸ்கரித்தார். என்னுடைய கயா யாத்திரை புனிதம் அடைந்தது, முழுமை அடைந்தது. ஓ பூரிபாதா, ஓ பிரபு, ஓ ஆச்சாரியரே, நான் வந்து என் தந்தையை விடுவிக்கிறதுக்கு இங்க வந்தேன். என் தந்தையை விடுவித்து விட வேண்டும் அப்படின்னு அவருக்கு சாதா கொடுத்து அவரை விடுவிக்கிறதுக்காக வந்தேன். ஆனா உங்களை போல தங்களை போல ஒரு தூய்மையான வைஷ்ணவனுடைய தாமரை திருவடியில் நான் சேவித்ததுனால எண்ணற்ற மூதாதிரன் என் வம்சத்தில் விடுவிக்கப்பட்டார்கள். எண்ணற்ற மூதாதிரன் விடுவிக்கப்பட்டு விட்டார்கள். பெரும் பாக்கியம் என் கயா யாத்திரையை பூர்த்தி அடைந்தது. ஒரு தூய்மையான பக்தன், ஒரு சுத்த பக்தருடைய தூய்மையான பக்தருடைய வைஷ்ணவ ஆச்சாரிய குரு வைஷ்ணவருடைய தாமரை திருவிழியை சேவிக்கிறதுனால எண்ணற்ற முன்னோர்கள் நம்மளால விடுவிச்ச முடியும். பாகவதம் கூட சொல்லுது, கங்கையில போய் பல முறை குளிச்சாதான் தூய்மை அடைவாங்க. ஆனா சுத்த பக்தருடைய சன நேரம் சாது சங்கே சாது சங்கே சர்வ சித்தி போய் லவ மாத்திர சாது சங்கே சர்வசாஸ்திரம் லவ மாத்திரம் சுணக்கி விடக்கூடிய நேரம். அப்படி ஒரு லவ மாத்திரத்துல சாதுவுடைய சங்கம் பெற்றுவிட்டால் தூய்மையான பக்தர் சங்கம் நம்முடைய பௌதிக ஆசைகள் பற்றுதல் காமம் கோபம் எல்லாத்தையும் நிர்மூலமாக்கிவிடும். பிரபுபாதர் வந்து சில மணித்துளிகள் தான் ரஷ்யால இருந்தார். சில மணித்துளிகள் தான் பிரபுபாதருக்கு அங்க பிரச்சாரத்துக்கு வந்து சரியான ஒரு 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 வாய்ப்பே அமையல. ஏன்னா ரஷ்யா வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, கம்யூனிஸ்டை பின்பற்றி கொண்டிருந்தால் கடினமான சட்டம். இங்க வந்து மாற்று மார்க்கத்தையோ மதத்தையோ தர்மத்தையோ பிரச்சாரம் செய்த கொண்டு விடுவார்கள். ஏற்பட்ட கொடூரமான சட்டத்தை பின்பற்றி கொண்டிருந்தார். பிரபுபாதர் வந்து ரெண்டே நபர்களை சந்திச்சார். சில மணித்துளிகள் தான் அவர்கிட்ட பேசினார். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நொடி பொழுது பிரபுபாடைய சங்கம். அவர்கள் தங்களை மட்டும் விடுவிக்கவில்லை, எண்ணற்ற பேரை விடுவித்து இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ரஷ்யாவில் பக்தி பண்ணி பிரபுபாதர் எங்கெல்லாம் சென்றாரோ யாரை நாம் சந்தித்தாரோ எல்லோருக்கும் கிருஷ்ணபக்தி சைதன்யம் அப்படி போதனைகளை வந்து பாறைக்கும் வெற்றி சென்று பிரச்சாரம் செய்தார். ஒரு தூய்மையான பக்தன் ஒரு சுத்த பக்தனுடைய திருப்பாதங்களை தரிசனம் செய்வதும் அவங்க அடிச்சு ஓட்டை பின்பற்றும் போது நம் ஹிருதயத்தில் உள்ள கலங்கங்கள்லாம் ஒரு ஈஸ்வரபுருடைய பாதங்களை வீழ்ந்து நமஸ்கரிச்சு அவரை ஆராதனை செய்து பிரார்த்தனை செய்து பகவானே ஒரு வைஷ்ணவனை எப்படி வழிபடணும் அப்படிங்கறத காமிச்சு கொடுத்தார். அப்புறம் அவரை தன்னுடைய தான் தங்கியிருந்த இடத்துல அவர் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து தன்னுடைய கையிலேயே பிரசாதம் தயாரிச்சது அவருக்கு பரிமாறினார். ரொம்ப வேண்டிக்கிட்டார், நீங்க வந்து ஒரு நாள் எங்க வீட்டு பிரசாதம் சாப்பிட வரணும். கையில தங்கியிருக்கும் போது அவருடைய அறைக்கு அழைச்சிட்டு வந்தார். அப்போ அவரே பிரசாதம் தயார் மகாபிரபுவே குக் பண்ணி அவரே தயார் செய்து தன்னுடைய கரத்தால அவருக்கே பரிமாறினார். யாருக்கு? ஈஸ்வரபுரி மகாபிரபு பரிமாறினார். பகவான் அல்லவா பக்தன் அல்லவா பகவானுக்கு சேவை பண்ணணும். இங்க அப்படியே தலைகீழ் ஆயிடுச்சு. பகவான் தன் பக்தனுக்கு சேவை பண்றாரு. பகவான் சேவனம் பண்ற அளவுக்கு உத்தமமான பக்தர் ஈஸ்வரபுரி. தூய்மையான பக்தருக்கு சேவை ஒரு பக்தன் வந்து தன்னை பகவானும் ஒப்படைத்து விடும் பொழுது அவன் கலங்கமில்லா பக்தி செய்யும் பொழுது பகவான் தன்னை அவனுக்கு ஒப்படைத்து விடுகிறார். பகவான் அவருக்கு சேவனாகி விடுகிறார். ஒரு பக்கம் பக்தருக்கு பகவானுக்கு சேவனம் பண்ணணும் ஆசைப்பட்டுக்கிறாங்க, சேவை பண்ண முயற்சி பண்றாங்க. மாறாக பகவான் என்ன பண்ணிடுறாரு, அந்த கலங்கமில்லா பக்தருக்கு சேவனம் செய்ய பகவான் ஆசைப்படுறார். ஈஸ்வரபுரி அமர வைத்து அவருக்கு பிரசாதம் பரிமாறி அவர் உடம்புல சந்தனமெல்லாம் பூசி அவருக்கு மாலையெல்லாம் போட்டு வழிபாடு செய்தார், பிரார்த்தனை செய்தார். அப்போ ஒரு நாள் வந்து சொன்னாரு, நீங்க எனக்கு ஆச்சாரியனா இருக்கு, எனக்கு தீட்சை மந்திர தீட்சை கொடுங்க, என்ன சீடனாக எடுத்துக்கங்க. ஜெகத்குரு அகில குரு இந்த உலகத்துக்கே ஆச்சாரியன் கிருஷ்ணா, கீதா ஆச்சாரியன் கிருஷ்ணர், சைதன்ய மகாபிரபு நிமாய் பண்டிட் பெரும் ஸ்காலர். ஆனா அவரு ஈஸ்வரபுரிட்ட வந்து ரொம்ப பணிவோட என்னை உங்க சீடனா எடுத்துக்கங்க. ஈஸ்வரபுரிக்கு நன்றா தெரியும், நிமாய் பண்டிதர் ஒரு சாதாரண ஒரு பண்டிதனோ பிராமணர் அல்ல, அவர் பரம புருஷோத்தமனான குழுமுதற் கடவுள். இது அவருடைய லீலை, அவர் லீலை இந்த ஒரு சேவை எனக்கு கொடுக்கிறாரு,
அந்த சேவனத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மகாபிரபு அந்த சேவையை கொடுத்தார் ஈஸ்வரபுரி. அப்ப பகவானுக்கு பெற்றோரா இருப்பதும் அவருக்கு ஆச்சாரியன் இருப்பதும் அதுவும் சேவை. அது பகவான் விரும்புறார். இவங்க எனக்கு பெற்றோரா இருக்கணும், இவங்க எனக்கு குருவா இருக்கணும், இவங்க என்னுடைய சகோதரரா இருக்கணும், இவங்க என்னுடைய நண்பரை எல்லா பக்தருடைய விருப்பத்தையும் பூர்த்தி பண்றார். எல்லோருடைய அன்பு பரிமாற்றம் செய்யறாரு. இந்த ஈஸ்வரபுரியை தன் ஆச்சாரியன் எடுத்துக்கிட்டு அவருக்கு நாமஞ்சம் ஹரிநாமத்தை பெற்றுக்கொண்டார். அப்பொழுதுதான் அவர் கண்கள் இருந்து கண்ணீர் அருகி போல தோன்றியது. கையை தெருக்கல்ல ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரி கீர்த்தனை பாடி தலகால் குத்திட்டு நடனமானாரு. கண்ணில் இருந்து அருவி போல கண்ணீர் அப்படியே பீச்சி அடிச்சு சைதன்யமா அப்படி கண்கள் இருந்து வரும் கண்ணீரானது பக்கத்துல இருக்கிற மேல தெளிக்குமா, பக்கத்துல இருக்க அருவி போல அருவியில வந்து அப்படி ஆக்ரோஷமா தண்ணீர் விழும். அது போல மகாபுரு வந்து நாமம் ஜபிக்கும் போது கிருஷ்ணநாமத்தை உச்சரிக்கும் போது கண்ணில் இருந்து அருவி போல கண்ணீர் வந்து எல்லோரு மேலே தெளிக்கும். அப்படி ஆறாக ஓடும் அப்படி கண்ணீர். உடம்பெல்லாம் மயிர் குத்திட்டு நாவெல்லாம் தழுதெழுத்து அப்படியே ரொம்ப பக்தியினுடைய பரவசத்தை மகாபுரு அனுபவிப்பார். கிருஷ்ணா 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 ஹரிநாமத்தை சொல்லி ஓடுவார், தரையில் உருண்டு பரவுவார். ஒரு தங்க மலையை தரையில் உருண்டு பரவது போல மகாபுரு கீர்த்தன பாடி நடனம் ஆடுவார். பரவச நிலையை வெளிப்படுத்தினார். பக்தியில மிக உன்னதமான பரவச நிலையை மகாபிரபு அனுபவித்தார். மாறி குருவுடைய கருணை, ஒரு வைஷ்ணவரை சந்தித்து அந்த வைஷ்ணவனுடைய கருணையை பெற்ற பின்புதான் மகாபிரபு அந்த லீலையை வெளிக்காமிச்சார். மகாபிரபு உண்மையை வெளிக்காமிச்சிருக்கலாம், ஆனா சம்பிரதாயத்துல போய் ஒரு ஆச்சாரியனை அணுகி அவருடைய கருணையால் மட்டும்தான் ஒத்திருநாள் ஹரிநாமத்தை உச்சரிக்க முடியும், குருவுடைய கருணையால் மட்டும்தான் நாமத்துல ருச்சி ஏற்படும், பிரேமம் ஏற்படும், ஆச்சாரியின் ஒரு தூய்மையான பக்தருடைய திருவடிகளை சரணடையாது அது சாத்தியம் இல்லை என்பதை மகாபிரபு இந்த லீலை மூலமாக உங்களுக்கு பல்வேறு லீலைகள் சைதன்ய பாகவதம் ரொம்ப அற்புதமாக வண்டி. இந்த மாதிரி மகாபிரபு நாமசங்கத்தின் லீலையை தொடங்கும். ஹரே கிருஷ்ணா.